Hi, welcome to Shams Pantry. இன்னைக்கு நாம chicken fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் நான் பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருக்கேன். அது 1 hourக்கு முன்னாடி ஊற வைக்கணும். நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி நாம சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. அதுல குக்கிங் oil நான் 1 ஸ்பூன் விடுறேன். அதில ஒரு half lemon புளிஞ்சிக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி 1 hourக்கு முன்னாடி நான் ஊற வச்சது clean பண்ணி எடுத்துர்க்கேன். அதை நம்ம சுடு தண்ணியில போட்டுறலாம். ரைஸ் நீங்க ஒரு 80% வெந்ததும் அப்பவே எடுத்துருங்க. அப்பதான் அது உதிரி உதிரியா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ரைஸ் பாயில் ஆயிடுச்சு. நான் அதை வடிகட்டி இப்படி ரைஸை உதிரி உதிரியாக எடுத்துட்டேன். இப்படி ஒரு பவுலில் அதை கொட்டி ஆற வச்சிடுங்க. முன்னாடியே ஒரு 300 கிராம் சிக்கன் நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான உப்பு, சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் இது ஊறட்டும். ஹாஃப் அன் அவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் அதை ஃப்ரை பண்ண போட்டுடலாம். இந்த சிக்கன் எல்லாம் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாம் கையிலே நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். 1 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, கேபேஜ், கேப்சிகம், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே உங்களோட அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே 1 பவுல் எடுத்திருக்கேன். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அதில் கேரட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ கேபேஜ் சேர்த்துடலாம். கேபேஜ் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்காட்டி வேண்டாம். இதில் பச்சை மிளகா 2-3 பீஸ் போடுறேன். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டை அதில் சேர்த்துடலாம். முட்டை ஊற்றின உடனே அது கிளறாதீங்க. கொஞ்ச நேரம் அது வேகட்டும். அதுக்கப்புறம் அது நம்ம கிளறி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி காய் கூட சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்துடலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துறேன். பெப்பர் 1/2 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாம். கேப்சிகமும் வெங்காயமும் நீங்கள் லாஸ்ட்டாக சேருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரெண்டும் சீக்கிரம் பாயில் ஆகிடும். இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸ் சேர்த்துடலாம்.
இப்போ அதில் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம். இதில் நான் காரத்துக்கு ஒரு அரை பச்சை மிளகாய், சில்லி சாஸ், பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இது லைட்டான காரத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, பவுலுக்கு மாற்றிடலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.